Hi friends, welcome to Thunukumootai channel. So, in this video, we will talk about the entrance exam. So, the entrance exam, so the course is going to be in this video. Subscribe to the bell icon, click on all the options, and select the video. Entrance exam, அப்படினு சொன்ன உடனே பெரும்பாலானோருக்கு ஞாபகத்துல வரது என்னதா தான் இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா JE exam இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த NEET exam. சோ இந்த ரெண்டுமே பாத்தீங்க அப்படினா for max students. சோ ஒன்னு வந்துட்டு இன்ஜினியரிங் போறதுக்கு இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படினா மெடிக்கல் கோர்ஸ்க்கு. சோ நான் சொல்ல போற இந்த entrance exam யாருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்குமே கிடையாது. இது யாருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா commerce studentsக்கு. சோ commerce students பாத்தீங்க அப்படினா maximum எந்த விதமான entrance exam ஐயும் செலக்ட் பண்றது கிடையாது சோ நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துட்டோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா இந்த காமர்ஸ் குரூப் செலக்ட் பண்ணிக்க கூடிய ஸ்டூடண்ட்ஸ் பாத்தீங்க அப்படினா 12th முடிச்ச உடனே அவங்க நல்லதா ஒரு காலேஜ் பார்த்து இல்ல ஏதோ ஒரு காலேஜ்ல பாத்தீங்க அப்படினா BCom கோர்ஸ் இல்லனா CA கோர்ஸ் சோ BCom PA இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் என்ன பண்ணிராங்க அப்படினா डायरेक्टली போய் செலக்ட் பண்ணி எடுத்துடுறாங்க சிலர் வந்து பாத்தீங்க அப்படினா சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்காக என்ன போறாங்க அப்படினா அந்த கோர்சஸ் என்ன செய்றாங்க அப்படினா எடுத்து படிக்கறாங்க பட் பெருமாளான காமர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் என்னது பண்றதே கிடையாது அப்படினு பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கறத பத்தி அவங்களுக்கு எந்த ஒரு அவேர்னஸ்மே கிடையாது பட் ஆனா பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியால இருக்கக்கூடிய நல்ல யுனிவர்சிட்டிஸ் என்ன பண்றாங்க அப்படினா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சு நல்ல நல்ல குரூப்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த இந்தியால இருக்கக்கூடிய ஒரு காலேजेसல வந்து பாத்தீங்கன்னா இருக்குது உதாரணமா எடுத்துட்டோம் அப்படினா டெல்லி யுனிவர்சிட்டில BCom courses la pathinga appadina or entrance exam nadathraanga nadathi pathinga appadina students vandute admission pandranga so adu enna enna entrance exam appingiradha tha indha video la paakaporom so idhila first paakaporadhu enna appdin pathingana CA CPT so the CA CPT appingum bodhu chartered accountant common proficiency test so idhu perumbalum ellarkum therinjadha irukum appdi nenikiren but indha டெஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படிக்க போகிறவங்க இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை எழுதுனீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கோர்சஸ்க்கு எல்லா காலேஜஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன செய்கிறாங்க கண்டக்ட் பண்ணுறாங்க CA CPT அடுத்து பார்த்தீங்கன்னா CSEET கம்பெனி செக்ரட்டரி எக்ஸிக்யூட்டிவ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஸோ இந்த கம்பெனி செக்ரட்டரிஷிப் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கான என்ட்ரன்ஸ் டெஸ்ட் CSEET அடுத்து CMA என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் இந்த கோர்ஸுக்காக நடத்தக்கூடிய டெஸ்ட் CMA என்ட்ரன்ஸ் டெஸ்ட் சென்ட் சேவியர் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மும்பையில் இருக்கக்கூடிய சென்ட் சேவியர் காலேஜ் BMS அதுக்கப்புறம் BMM ஸோ இந்த ரெண்டு கோர்ஸுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க BMS பேச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதுக்கப்புறம் BMM பேச்சுலர் ஆஃப் மாஸ் மீடியா ஸோ இந்த ரெண்டு குரூப்புக்காக சென்ட் சேவியர் காலேஜ் வந்துட்டு நடத்தக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் சென்ட் சேவியர் என்ட்ரன்ஸு டெஸ்ட்டு இது மும்பையில் இருக்கக்கூடிய காலேஜ் அடுத்து பார்த்தீங்கன்னா NMIMS NPAT டெஸ்ட் நர்சி மோஞ்சி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் ஸோ இவங்க நடத்தக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் இந்த NMIMS NPAT டெஸ்ட்டு BCom ஹானர்ஸ் அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா BBA கோர்ஸுக்காக நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸு டெஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டுஜாத் டெஸ்ட் ஸோ இது டெல்லி யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய ஒரு அட்மிஷன் டெஸ்ட்டு டெல்லி யூனிவர்சிட்டி ஜாயிண்ட் அட்மிஷன் டெஸ்ட் ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா BA ஹானர்ஸ் எக்கனாமிக்ஸ் அதுக்கப்புறம் BBA ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அனலைசிஸ் ஸோ இந்த ரெண்டு கோர்ஸுக்காக டெல்லி யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் தான் டுஜாட் டெஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்பயாசிஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு ஸோ இது சிம்பயாசிஸ் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அண்டு மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் ஸோ இவங்க நடத்தக்கூடிய ஒரு டெஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா சிம்பயாசிஸ் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா IPU CAT குரு கோபிந்த் சிங் இந்திரபிரஸ்தா யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய இந்த என்ட்ரன்ஸு டெஸ்ட்டு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா BA அதுக்கப்புறம் BBA ஹானர்ஸ் கோர்ஸ் ஸோ இதுக்காக நடத்தக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அதுபோக BCom கோர்சஸ்க்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த IPU CET
என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வந்துட்டு நடத்துகிறாங்க. சிஎஃப்பி எக்ஸாம், சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானிங். ஸோ இந்த கோர்ஸுக்காக நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் சிஎஃப்பி எக்ஸாமு. ஃபினான்ஷியல் போர்டை நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிஎஃப்பி எக்ஸாம். அடுத்து பார்த்தீங்கன்னா PHU UET அப்படிங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட், பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய இந்த டெஸ்ட்டு ஃபார் பிகாம் கோர்சஸ், பிகாம் ஹானர்ஸ் கோர்சஸ், அப்புறம் பிஏ எக்கனாமிக் கோர்சஸ். ஸோ இந்த கோர்சஸ்க்காக நடத்தக்கூடியதான் PHU UET என்ட்ரன்ஸு டெஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா LPU NEST டெஸ்ட், லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி நடத்தக்கூடிய இந்த டெஸ்ட்டுக்கு பேர் தான் LPU NEST டெஸ்ட். ஸோ மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்க்காக நடத்தக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அடுத்து பார்த்தீங்கன்னா PUCET, இது பார்த்தீங்கன்னா பாட்னா உமன்ஸ் காலேஜ் பிகாம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ பாட்னாவில் இருக்கக்கூடிய ஒரு உமன்ஸ் காலேஜ் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை என்ன செய்கிறாங்க அப்படின்னா நடத்துகிறாங்க. ஸோ பிகாம் ஸ்டடீஸ்க்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதை நடத்துகிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா காமர்ஸ் குரூப்பில் நடத்தக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால்ஃபார் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யுது அப்படின்னா வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதில் இந்த காமர்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ணிங்கன்னா நல்ல யூனிவர்சிட்டிஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல காலேஜஸ் அப்புறம் யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா பிகாம் கோர்சஸ், ஸோ அது ரிலேட்டடான கோர்சஸ்க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் நடக்கிறதுக்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், துணுக்குமூட்டை சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு அடிக்கடி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.